ஹரிநாடர் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை கட்சி சாத்தான்குளம் ஜெயராஜ் நாடார் பெண்ணிக்ஸ் நாடார் ஆகியோர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சாத்தான்குளம் காவல்துறை காவலர்களால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகெங்கிலும் வாழக்கூடிய ஒவ்வொருவரையுமே உலுக்கியது. அந்த வழக்கை தமிழக சிபிசிஐடி போலீசார் ஆரம்பத்தில் விசாரித்தார்கள். அந்த விசாரணையின் வேகம் உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. கைது நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கை எடுத்து விசாரித்து நடத்தக்கூடிய சிபிஐ விசாரணையை தொடங்கிய பின்பு இந்த வழக்கு விசாரணையின் தன்மை மிகவும் மந்தமாக இருக்கிறது. இதுவரை சிபிஐ தரப்பிலிருந்து எந்த ஒரு கொலை குற்றவாளியையோ அல்லது கொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட அரசு அதிகாரிகளையோ கைது செய்யப்படவில்லை என்பது அனைவருக்கும் மிகுந்த வருத்தத்தை தெரிகிறது. காரணம் என்னவென்றால், இந்த கொடூர படுகொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட சாத்தான்குளம் மேஜிஸ்திரேட் அவர்களை இதுவரை இந்த கொலை வழக்கில் சேர்க்கவில்லை. அதேபோல சாத்தான்குளம் அரசு மருத்துவரை இதுவரை சிபிஐ அதிகாரிகள் இந்த கொலை வழக்கில் சேர்க்கவில்லை. அதேபோல கோவில்பட்டி கிளை சிறையின் சூப்ரண்ட் மற்றும் ஜெயிலர் மற்றும் அரசு மருத்துவர் இவர்கள் அனைவருமே இந்த தந்தை மகன் இரட்டை படுகொலைக்கு உடந்தையாக செயல்பட்டார்கள் என்பதை உலகத்தில் வாழக்கூடிய அனைவருமே அறிவோம். ஆனால் இப்படிப்பட்ட கொலை குற்றவாளிகளுக்கு இதுபோன்ற அரசு உயரதிகாரிகள் துணை போவது ஏன்? இப்படி துணை போன அரசு அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைக்கு அனுப்பாமல் சிபிஐ காலம் தாழ்த்துவது ஏன்? எங்களுக்கு ஆரம்பத்தில் சிபிஐ மீது உண்மையிலேயே நம்பிக்கை இருந்தது. காரணம் என்னவென்றால், இந்தியாவில் சிபிஐ எடுத்து நடத்தக்கூடிய எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கின் உண்மை தன்மைகளை கண்டிப்பாக அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள். பாரபட்சமின்றி அனைத்து குற்றவாளிகளுக்குமே தண்டனையை நீதிமன்றத்தின் மூலம் வாங்கி தருவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு உண்டு. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் விளைவிக்கும் விதமாக சிபிஐ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கொலை குற்றவாளிகள் 90 நாட்களுக்கு முன்பாக சிபிஐ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாவிட்டால் கொலையாளிகள் தனது சொந்த ஜாமீனிலே வெளிவருவதற்கு வழிவகை உண்டு என்பதை நன்கு அறிந்த சிபிஐ உயரதிகாரிகள் ஏன் மௌனம் காமிக்கிறார்கள்? ஏன் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மறுக்கிறார்கள்? அப்ப சிபிஐ உயரதிகாரிகள் வேண்டுமென்று தமிழக அரசின் பேச்சை கேட்டு அரசு அதிகாரிகளை கைது செய்ய தயங்குகிறதா அல்லது கைது நடவடிக்கையை மேற்கொள்ள தயங்குகிறதா என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. எங்களை பொறுத்தமட்டில் இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை படுகொலை வழக்கை பொறுத்தமட்டில் நீதி வேண்டும். ஏனென்று கூறினால், அப்பாவி தந்தை மகனை வேண்டும் என்று எந்த ஒரு வழக்கும் இல்லாத நிலையில் கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்துள்ளார்கள். இந்த கொடூர கொலை இன்று அவர்கள் வீட்டில் நடந்துள்ளது, நாளை எனக்கு நடக்கும், நாளை எனது சகோதரர்மார்களுக்கு நடக்கும். இனி இந்தியாவில் எந்த ஒரு காவலர்களாலும் யாருக்கும் இதுபோன்ற ஒரு கொடூர சம்பவம் நிகழக்கூடாது. அதற்கு சிபிஐ உயரதிகாரிகள் உடனடியாக குற்றப்பத்திரிகையை மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். மாண்புமிகு நீதியரசர் அவர்களும் இந்த கொலை குற்றவாளிகள் அனைவருக்கும் அவர்களுக்கு உடந்தையாக செயல்பட்ட அனைவருக்குமே
உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடார் மக்களின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். நீதி வேண்டும், நீதி வேண்டும். தாக்கல் செய், தாக்கல் செய், குற்ற பத்திரிகை தாக்கல் செய். நீதி வேண்டும், நீதி வேண்டும். தாக்கல் செய்யும் பத்திரிகை தாக்கல் செய்யும் பத்திரிகை தாக்கல் செய்யும் பத்திரிகை தாக்கல் செய்யும் பத்திரிகை தாக்கல் செய்யும்.